ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நயன்தாரா, ரஜினிகாந்த், யோகி பாபு, நிவேதா தாமஸ் உள்ளிட்டோர் நடித்துள்ள தர்பார் திரைப்படம் வியாழக்கிழமை வெளியாகி இருக்கிறது. தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்த முன்னணி இயக்குனர் ஏஆர் முருகதாசுடன் நடிகர் ரஜினிகாந்த் இணைந்து பணியாற்றியுள்ள முதல் படம் என்பதால் படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழ் மட்டுமின்றி இந்தி, தெலுங்கு மொழிகளிலும் படம் வெளியாகியுள்ளது. பொதுவாக தமிழ் சினிமாவில் போலீஸ் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கும் ஹீரோவுக்கு கதைப்படி அவருக்கு நெருக்கமான ஒருவரை வில்லன் கொன்றுவிடுவார், அதற்கு ஹீரோ பழிவாங்க புறப்படுவார். தர்பார் கதையின் சாராம்சமும் இதுதான். ரஜினிகாந்தின் மகளாக நடித்திருக்கிறார் நிவேதா தாமஸ். தனது மகளின் இறப்புக்கு காரணமான வில்லனை பழிவாங்கும் கதாபாத்திரத்தில் ரஜினி நடித்திருக்கிறார். மும்பையில் ஒரு முக்கியமான சம்பவத்துக்கு பிறகு காவல்துறையை மக்கள் ஏளனமாக பார்க்க துவங்குகிறார்கள். இதையடுத்து காவல்துறையின் வலிமையை காட்டவும் காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு எனர்ஜி டானிக் ஏற்றவும் ரஜினி களத்தில் இறக்கப்படுகிறார். அதன் பின்னர் மும்பையில் அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன, இதன் விளைவாக ஏன் அவர் தனது மகளை பறிகொடுக்கிறார், ரஜினிகாந்த் வில்லனை பழிவாங்குவது எப்படி என்பதைத்தான் கிட்டத்தட்ட 160 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படத்தில் சொல்லியிருக்கிறார் ஏஆர் முருகதாஸ். ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு பேட்ட படத்தைப் போலவே இந்த படமும் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தரக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. ரஜினியின் சேட்டைத்தனம், ஹியூமர் உள்ளிட்டவை நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. நிவேதா தாமஸ், யோகி பாபு, ரஜினி இணைந்து தோன்றும் காட்சிகளில் ரஜினி ரசிகர்களை ரசிக்க வைக்கும் பல அம்சங்கள் இருக்கின்றன. கபாலி, காலா போன்ற சீரியஸான படங்களில் நடிப்பில் முத்திரை பதித்த ரஜினி பேட்ட, தர்பார் மூலம் தனது வழக்கமான ஃபார்முலாவுக்கு திரும்பியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 70 வயது நடிகர் மாஸ் மசாலா திரைப்படத்தில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதற்கு நியாயம் செய்திருக்கிறார். நயன்தாராவிற்கு இது அவரது திரைவாழ்வில் மற்றொரு படமாக எண்ணிக்கையில் கூடும், அவ்வளவுதான். அவருக்கு அழுத்தமான கதாபாத்திரம் வழங்கப்படவில்லை. கமல்ஹாசனுக்கு மகளாக நடித்தது போலவே ரஜினிக்கும் மகள் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார் நிவேதா தாமஸ். வில்லன் சுனில் ஷெட்டிக்கு வலுவான கதாபாத்திரம் என்றாலும் ரஜினியும் அவரும் நேரில் சந்திக்கும் காட்சிகளின் நீளம் குறைவுதான். இதனால் படம் ரஜினியின் ஒன்மேன் ஷோவாக இருக்கிறது. வழக்கமாக ஏஆர் முருகதாஸ் திரைப்படத்தில் வில்லனை வீழ்த்த நாயகன் வகுக்கும் வியூகங்கள் தான் திரைக்கதையில் முக்கியமான அம்சமாக இருக்கும். இந்த படத்தில் பெரும்பாலான வியூகங்கள் சுமாராகத்தான் இருக்கின்றன. அனிருத் இசையில் சும்மா கிளி, தனி வழி உள்ளிட்ட பாடல்கள் ரசிக்க வைக்கின்றன. படத்தின் பின்னணி இசை பேட்ட படத்தை அடிக்கடி நினைவுபடுத்துகின்றன. கதை என்பதை தாண்டி ரஜினி ரசிகர்களை ஈர்ப்பதற்காக ரஜினியை கொண்டாடும் விதமாக ஒரு படம் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கார்த்திக் சுப்புராஜ் எடுத்த படமாகத்தான் பேட்டை இருந்தது. அந்த வரிசையில் தற்போது இயக்குனர் முருகதாசும் இணைந்திருக்கிறார்.